சுண்ணா பணம் ஆயிட முடியுமாடா? ஹாய்ஸ், நான் உங்கள் இப்போ ஈவினிங் வீடியோவில் நம்ம நடை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற அந்த ஒரு கோல்டன் கிளார் M1887 எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுது அண்ட் என்றைக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற வெனம் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், பூயா டே ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் தான். அதட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெனம் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்போது எண்ணெயிலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது. 10ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? எப்படி ப்ரோ இருக்கும் அந்த ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்ட் பண்ணுற மாதிரி டோக்கன்ஸ் எடுத்து அதட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெனமோட ஹெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த தலை மட்டும் ஒரு டோக்கன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த டோக்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஸ்டப் பண்ணி அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அதில் இருக்க ரிவார்ட்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ரிவார்ட்ஸ்லாம் கிடையாது. அந்த ஒரு வேணம் ஈவெண்ட்டில் ரொம்பவே சிம்பிளான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். வேணம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொலாபு தான், ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொலாபுக்கு துட்டுவாங்களா இல்லை என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரியல. ரொம்பவே சிம்பிளான ரிவார்ட்ஸ் தான் காப்பி அடிச்சு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேணமோட ஒரு வெப் இவெண்ட், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நடக்கும்ல அந்த ஒரு வெப் இவெண்ட் தான் பார்த்திங்கன்னா இது. டோக்கன்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இன்னும் பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஆனால் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எது இந்த இவெண்ட்டில் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஒரு பண்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக இருக்குது. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இதுலேருந்து பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சது தான், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சு தான் பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸு. ஆனால் இந்த பண்டில் எனக்கு பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும், மற்றபடி டைமண்ட் கொடுத்தாங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக எடுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்து வந்திங்கன்னா லூட் பாக்ஸு காப்பி, அடுத்து ஹெல்மெட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த இது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. மேபி லாகின் ரோடாக இருக்கலாம், ரொம்ப கேவலமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைக்கு ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை, அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கேவலமாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடைசியாக பேக் ஸ்கின்னு, இது ஆல்ரெடி இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு பெயிண்ட் அடித்து, நம்மளுக்கு தெரியாதாமா கருப்பு பெயிண்ட் அடித்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. மொத்தத்தில் வேணும் ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈவெண்ட்டே இப்படி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூடவுட்டாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வரப்போகிற ஈவெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை பற்றி தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேச போகிறோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளியில் வரப்போகிற அல்டிமேட் ரிக்கேர். அல்டிமேட் ரிக்கேர்னா எல்லா எலைட் பாஸும் பார்த்திங்கன்னா இருக்கும். நம்ம 2500 டைமண்ட் கொடுத்து ஒரு ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஒரு எலைட் பாஸோட ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா விழும். அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாப்பை வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க விழுந்திருக்க லாஸுக்கும் இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லாஸ் விழும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வராது, இது ஒரு ஃபேக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயரே பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இது எங்கேயுமே பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணாதீங்க, இது வந்து ஃபேக்கு எடிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வராது. நம்மளுக்கு தீபாவளிக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஷ் இவெண்ட் வரும். விஷ் இவெண்ட்டில் நல்ல நல்ல கன் ஸ்கின்னும் அண்ட் மேபி வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல்ஸ் இடம் பெறலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாப் கிரிமினல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெற்றதுனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அந்த லாஸையும் பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்காங்க. ஓகேங்களா? மேபி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அவங்க லாஸ் ஆனதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இத்து போன விஷயம்டா தான் விடுவாங்க. போன தடவை ஆனால் பார்த்தா ரொம்ப நல்லா தான் விட்டாங்க, எல்லா பண்டல்ஸும் இருந்தது. இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியல. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூயா டே ஈவெண்ட். பூயா டே ஈவெண்ட்டில் பெருசாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேபி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கேரக்டர் கொண்டு வரும்போது ஒரு கேரக்டர் வந்தார், அதாவது பேசிவ் ஸ்கில் இருக்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி மேபி இந்த ஒரு லியோன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸ்கெட் பால் விளையாடுவாங்களா அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரோடு, பூயா ஷர்ட்டு, லெஜெண்ட்ரி அவுட்ஃபிட்டு அண்ட் இன்னொரு வெப் இவெண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட்ஸு அந்த மாதிரி வெப் இவெண்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரீ ரிவார்ட்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க போகுது. ஓகேங்களா? மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். கொஞ்சம் அந்த இன்னொரு கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு ஒரு வெப் இவெண்ட்டும் பார்த்திங்கன்னா நடக்கும். இதில் ரெண்டு விதமான டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர். நம்ம ரெட் கலரை வச்சு
நம்ம ரெட் கலர் கேமுக்குள்ளே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டு எல்லோ கலர் டோக்கனை எடுத்து எல்லோ கலர் டோக்கனை வந்து வந்து பார்த்தீங்கன்னா எதையாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே தருவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொரு ரவுண்டு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு ஒன்றொன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போதும். ஓகேங்களா, ஒவ்வொரு லேபுக்கும் ஒவ்வொரு ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் மாதம் தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசலாம். ஓகேங்களா, என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு M1887 கோல்டன் கிளேர் M1887 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. இந்த ஒரு M1887 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் எல்லா ஈவெண்ட் சாரி எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட்டில் ஒரு கோல் அது பேரானது டோக்கன் டவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா, பிரேசில் சர்வராக இருக்கட்டும் இந்தோனேஷியன் சர்வர் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த ஒரு M1887 வந்து இருக்கும் டபுள் ரேஞ்சு சாரி டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு ரேஞ்சு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்தீங்கன்னா மைனஸ் அந்த ஒரு M1887 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் டாப்பில் வந்து இருக்கும். அண்ட் நம்மளுக்கு போன தடவை டோக்கன் டவரில் வரப்போய் அந்த கோப்ரா பண்டல் வந்ததுனால இந்த பண்டல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்டுட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கிளார் M1887 கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக் வந்துட்டு. ஸோ இந்த ஒரு மேக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா, அதுக்கு பதிலாக வேறு டட்டு சின்ன ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. மேபி அந்த மேக் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அந்த டோருக்குலாம் பார்த்திங்கன்னா கண்ணில் எரியுங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்னிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபேஸ் பிரிண்ட் மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏன்னா அந்த பண்டில்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தது தான். அப்படியே அந்த பண்டில்ஸ் வரலனா இந்த இட்டு போன பேனு இந்த பெட் ஃபுட்டு அதான் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் மேபி வந்து வேணால் நமக்கு பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லோரும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அண்ட் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்கமிங் ஸ்கேட் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு அப்கமிங்காக வரப்போகிற ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலைட் பாஸோட ஒரு ஸ்கேட் போர்டு தான். ஓகேங்களா, எலைட் பாஸோட ஸ்கேட் போர்டு. அண்ட் இந்த ஸ்கேட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு பார்த்திங்கன்னா இதான் பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எலைட் பாஸோட ஒரு ஸ்கேட் போர்டு, இதுவும் பார்த்திங்கன்னா எலைட் பாஸோட ஸ்கேட் போர்டு தான். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பூயா டேல வரப்போகிற ஒரு ஸ்கேட் போர்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிற ஸ்கேட் போர்டு. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்கேட் போர்டை பொறுத்தளவில் இவ்வளோ தான், பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு அவ்வளோ நல்லா இருந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல, ஆனால் இந்த தடவை ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ மாதிரியே இன்னும் நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்திங்கன்னா வரும். ஓகேங்களா, இதேமாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதேமாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன், அதை ஸ்டே இன் டியூன் இருக்க. பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.